ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிஆர் கிரியேஷன்ஸ். நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ப்ரீத்தி. இப்போ நம்ம ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பால், அதுக்கப்புறமேட்டு தேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது தான் பேக் போட போகிறோம். ஸோ இதை ஒன் பை ஒன் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது க்ளின்சிங். ஸோ பார்க்கலாம் வாங்க. பாலில் தேனை கலந்துட்டேன். கலந்ததுக்கப்புறம் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு பாருங்க. நல்லா கலந்துட்டேன். இதை தான் நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நல்லா தேனும் பாலும் போட்டு ரொம்ப கிளின்சிங் சொன்னால, நான் எப்பயுமே கிளின்சிங்னா அதை மசாஜாக தான் பண்ணுவேன். அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக தேனை டைரெக்டாக போட்டாக்கா அது பிளெண்ட் ஆகாது. அந்த ஒரே காரணத்தால் தான் பால் கூட மிக்ஸ் பண்ணி நான் போட்டு நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ இது வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஓகே, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் நல்லாவே க்ளோவாக தான் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் சர்க்கரை, தேன், அரிசி மாவு. இப்போ இது மூணு தான் நம்மளுக்கு தேவையானது. கண்டிப்பாக இந்த சர்க்கரையும் அரிசியும் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாத்தையும் போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளோ வேலை பண்ணும். இது ரெண்டும் தேன் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு க்ளோவை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ சூடாக இருக்குது, மெல்ட்டே ஆகுது, தெரிதுங்களா? இப்போ பாருங்க, ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது, கிளியராகவும் இருக்குது ஃபேஸு. இப்போ நம்ம பேக் போட போகிறோம். நம்மளுக்கு இப்போ ஃபேஸ் பேக்குக்கு என்ன வேணும்னா, பீட்ரூட் ஒரு கப் எடுத்துக்கிட்டோம், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு நம்ம பால் ஊற்றி அரைச்சிக்கிறதுக்கு பால், அப்புறம் ஆலிவேரா ஜெல். இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா ஜெல் கிடைச்சதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மில்க்கை. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக, ஜெல் பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதனால தான் நான் அரைக்கிறதுக்கு பால் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆலிவேரா ஜெல் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொழ கொழன்னு வரும் பேஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து பால் தான் இப்போ நான் ஊற்றி அரைக்க போகிறேன். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு, தெரிதுங்களா? கொழ கொழன்னு. வாங்க போய் பார்க்கலாம் இதை அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஜில்லுன்னு இருக்கு. எது போட்டாலும் காதுக்கும் கொஞ்சம் போட்டுருங்க. இந்த பேக்கை போட்டுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு ஆன பிறகு நீங்கள் கழுவிக்கோங்க. இது வந்து அங்கங்கே நம்ம கொஞ்சம் இது மொத்தமாக போட்டிருப்போம், தடிசாக இருக்கும் தடுமலாக, ஸோ அந்த இடத்துல காயாமல் கூட இருக்கும். ஸோ அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னுலாம் இல்லை, 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. பேக் மீந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம்லாம் படாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோவுக்காக ஃபேஸ்க்கு மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் கழுத்துக்கு ஃபுல்லாக. நம்ம இப்போ ஃபேஸ்க்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் நீங்கள் சேர்த்து கழுத்துக்கும் பண்ணுங்கள், கிளின்சிங், ஸ்க்ரப்பிங், அப்புறம் பேக் போடுங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம கைக்கு எல்லாமே பண்ணிக்கலாம், வேஸ்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 1/2 hour ஆகிடுச்சு நான் ஃபேஸில் போட்டு. இங்கெல்லாம் காயில் தான் இருந்தாலும் 1/2 hour ஆகிடுச்சுல. நம்ம இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா க்ளோவாக தெரியுது ஃபேஸு, ப்ரைட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது, ஏன்னா எனக்கு தேவையான வெளிச்சம் இல்லை, ஃபோனில் அந்தளவுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா எனக்கு, ஆனால் எனக்கு தெரியுது. ஸோ நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே வந்து நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் போட்டு செய்கிறது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளும் நம்ம இதில் ஆட் பண்ணலை. ஒரு விஷயம் என்னென்னா, ஆலோவேரா ஜெல் மட்டும் நான் வந்து ஜெல் போட்டுக்கிட்டேன்,
உங்களுக்கு நிறைய கிடைச்சதுன்னா நீங்கள் மில்க் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்பவும் நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சியில் அதை அரைச்சிட்டோன்னா ஒழுவ ஆரம்பிச்சிரும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எதனா ஒன்றும் எடுத்துக்கோங்க. ஜெல் முழுசாக கிடைச்சதுனாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் கிடைச்சாலும் ஓகே, ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு எல்லாமே. இன்னும் வேணும், ஒரு சிலருக்கு வேணும்னா இதில் வந்து லெமனும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் லெமன் ஆட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல் வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.